நாம் அல்லாஹ்விடத்தில யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும் யா அல்லாஹ், உன்னை நான் சந்திக்கணும் யா அல்லாஹ் என்பதை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல கேட்கறதுக்கு படிச்சு தந்தாங்க. அத்தகைய தஷஹுதினுடைய கடைசியில கேட்கறதுக்கு படிச்சு தந்தாங்க. அந்த ஹதீஸ்ல தெளிவாக வரவில்லை, நாம சுஜூதுலையும் கேட்டுக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த செய்தி பதிவாக இருக்கிறது. ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த துவா எப்படிப்பட்ட துவா? அந்த துவாவை நாம் ஓத வேண்டும். அந்த துவா நீண்ட ஒரு துவாவுல இந்த செய்தி வருகிறது. அந்த துவாவை சொல்லி எந்த பகுதி அல்லாஹுவை பார்ப்பதற்கு, அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பதற்கு நாம் கேட்கணும் என்பதையும் சொல்லி நம்முடைய இந்த தொடரை முடித்துக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அம்மார் இப்னு யாஸிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமூகத்துக்கு தொழுவித்தார்கள். அப்பொழுது அவங்க கொஞ்சம் அவசரமாக, அதாவது தொழுகையை சுருக்கின மாதிரி அவர் சஹாபாக்கள் பின்னால் இருந்த சஹாபாக்களுக்கு விளங்குச்சு. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அம்மார் இப்னு யாஸிரே நீங்க வந்து தொழுகைய கொஞ்சம் சுருக்கின மாதிரி இருந்ததே என்ற மாதிரி கேட்ட பொழுது நான் ருக்கு சுஜூத சரியா செய்ய இல்லையா என்று அவங்க கேட்டாங்க அம்மார் இப்னு யாஸிர் ரழியல்லாஹு அன்ஹு. அப்பொழுது அந்த அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் சொன்னாங்க, அதாவது ருக்கையும் சுஜூதையும் நீங்க சரியா தான் செஞ்சீங்கன்னு சொன்ன பொழுது நான் சரியாக நேரம் எடுத்து செஞ்சதையே நீங்க இவ்வளவு சுருக்கம் என்று சொல்றீங்களே, நான் அதுல ஒரு துவா ஓதுனேன் தெரியுமா உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வளமையாக ஓதக்கூடிய ஒரு துவா ஒன்று இருந்தது. அந்த துவாவையும் சொல்லி நான் கருத்தையும் சொல்றேன். பாருங்க, நீண்ட துவா தான், கருத்தை மட்டும் சொல்லி போறேன். அல்லாஹும்ம பிஇல்மிகல் கைப் வ குத்ரத்திக அலல் கல்கி அஹீனி மா அலிம்தல் ஹயாத கைரல்லி. யா அல்லாஹ், உன்னுடைய மறைமுகமான அறிவை கொண்டும் படைப்பினங்கள் மீது உனக்கு இருக்கிற அதிகாரம் சக்தியை கொண்டும் நான் உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ். அஹீனி, என்னை உயிர் வாழச் செய்வாயாக. மா அலிம்தல் ஹயாத கைரல்லி, எனக்கு நான் உயிர் வாழ்வதிலே சிறப்பிருந்தால், நலவிருந்தால் என்னை உயிர் வாழச் செய்வாயாக. ஒத்தவஃபனி இதா அலிம்தல் ஒஃபாத்த ஹைரல்லி, எனக்கு மரணம் தான் சிறந்தது என்றால் நீ என்னை மரணிக்க செய்து விடுவாயாக. அதாவது வெளியிலும் மறைவான நேரத்திலும், மக்கள் பார்க்கின்ற பொழுது மறைவான நேரத்திலும் உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை எனக்கு தந்திரியா அல்லாஹ். எல்லா நேரத்திலும் உன்னை பயப்படணும் யா அல்லாஹ். வக்கலிமத்தில் இஹ்லாஸ் ஃபிர் ரிதா வல் கதப் யா அல்லாஹ். அதே போன்று நான் சந்தோஷமா இருக்கின்ற பொழுதும் கோபத்தோடு இருக்கின்ற பொழுதும் கலிமத்துல் இஹ்லாஸ் தௌஹீதுடைய வார்த்தை சொல்லக்கூடியவன் என்னை ஆக்கிவிடியா அல்லாஹ். அதாவது நல்ல சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லாஹ் புகழ்ற நான், கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லாஹுக்கு எதிராக வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுலேருந்தும் உன்னால பாதுகாப்பு தேர்றனியா அல்லாஹ். அன்றைக்கு நாங்கள் அப்படித்தானே, சந்தோஷமா இருக்கும் பொழுது அல்லாவை புகழ்றோம், கோபம் வந்துட்டா, ஏதாவது காய்ச்சல் தடுமல், ஏதாவது நோய், ஏதாவது கஷ்டம் வந்துட்டா, எனக்கு மட்டும் தான் இது வருதுன்னு நம்ம சொல்றோமே. இங்க கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அந்த வார்த்தை கலிமத்துல் இஹ்லாஸ் எல்லா நேரத்திலும் தூய்மையான வார்த்தையை பேசக்கூடியவனாக என்னை ஆக்கி விடுவாயாக. வாஸ்அலுக நஈமல்லா யன்ஃது வ குர்ரத் அயின் இல்லா தன்கதி. யா அல்லாஹ், நீண்ட நிரந்தரமான இன்பத்தை, சொர்க்க இன்பத்தை தந்துவிடியா அல்லாஹ். வ குர்ரத் அயின் இல்லா தன்கதி, முடியாத கண் குளிர்ச்சியான இன்பத்தை தந்துவிடியா அல்லாஹ். அதே போன்று வாஸ்அலுக ரிதா பில் கலா, யா அல்லாஹ், நீ தீர்ப்பளிக்கின்ற கலாவை கொண்டு பொருந்தி கொள்ளக்கூடியவனாக நீ என்னை ஆக்கி விடுவாயாக. அதே போன்று வபர்தல் ஆயிஷி பாதல் மவுத், மரணத்துக்கு பின்னால் யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை எனக்கு தந்து விடுவாயாக. உன்னுடைய முகத்தை பார்க்கின் அந்த லத்தா இன்பத்தை தந்து விடியா அல்லாஹ். உன்னை சந்திப்பதற்குரிய அந்த அந்த ஆசையை தந்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எனக்கு தீங்கிழைக்க கூடிய கஷ்டங்களை விட்டும் நான் உன்னோட பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். வஃபித்னத்தி முதில்லா, அதே போன்று எனக்கு என்னை வழிகெடுக்கக்கூடிய, என்னை அழித்து விடக்கூடிய சோதனையை விட்டு உன்னோட பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸய்யினா பிஸினத்தில் ஈமான், ஈமானுடைய அலங்காரத்தை கொண்டு என்னை அலங்கரித்து விடியா அல்லாஹ். வஜஅல்னா ஹுதாத முஹ்ததீன் முஹ்ததீன் யா அல்லாஹ், வஜஅல்னா ஹுதாத முஹ்ததீன் யா அல்லாஹ், நேர்வழியா பெற்றவராகவும் நேர்வழி காட்டக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி விடியா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அம்மார் இப்னு யாஸிர் ரழியல்லாஹு அன்ஹு. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட இந்த படிச்சதை அவங்க சொல்றாங்க. அத கைஸ் இப்னு உபாதா, கைஸ் இப்னு உபாதா அல்லது உபாதா, கைஸ் இப்னு உபாத் அல்லது உபாதா, ரெண்டு மாதிரி வந்திருக்கிறது. அப்ப எனவே இவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாம அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சஹீஹு நஸாயினுடைய 1305வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹானது. நம்ம வந்து சுஜூதிலையும் போதலாம், இதிலையும் போதலாம். இந்த முழு துவா நமக்கு பாடமில்லை என்றாலும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லத்தத நதர் இலா வஜ்ஹிகல் கரீம், யா அல்லாஹ், உன்னுடைய சங்கியான முகத்தை பார்க்கிற அந்த இன்பத்தை தந்துவிடியா அல்லாஹ். வஷௌக இலா லிகாயிக்,
உன்னை சந்திக்க கூடிய அந்த ஆசையை தந்துவிடியா அல்லா என்று அடிக்கடி நாங்க கேட்போம். யா அல்லா, உன்னுடைய திருமுகத்தை நாளை மறுமையிலே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்துறியா அல்லா, சொர்க்கத்துல உன்னுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த இன்பத்தை தந்துறியா அல்லா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அல்லாஹ்விடம் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். சொர்க்கத்தையும் கேட்க வேண்டும், ஃபிர்தௌஸ் அல் ஆலாவையும் கேட்க வேண்டும். ஃபிர்தௌஸ் நாங்க கேட்கிற அதே மாதிரி அதுல இருக்கிற உச்சகட்ட இன்பம், சொர்க்கத்திலே மிக பெரிய உயர்ந்த சொர்க்கம் என்ன? ஃபிர்தௌஸ் அல் ஆலா, ஃபிர்தௌஸ் அந்த சொர்க்கம். அதிலே இருக்கிற உச்சகட்ட இன்பம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பது, அல்லாஹ்வோடு பேசுவது. அப்ப எனவே அந்த இன்பத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த இன்பத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் துஆவாக கேட்டிருக்கிறார்கள். நாங்களும் இந்த துஆவை தொடர்ச்சியாக கேட்டுறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவித்து அல்லாஹுவை, எங்களுடைய ரப்பை அந்த கண்ணால் நேராக பார்த்து, அல்லாஹுடைய அந்த முகத்தை பார்த்து அல்லாஹோடு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.